ஹாய், திஸ் இஸ் விம்லா ஃப்ரம் அடாட் 24/7 தமிழ். நம்ம டிஆர்பியிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் என்னென்னக்கு டேட்டில் என்ன ஸ்லாட்டில் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, எக்ஸாம் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேத்தமெட்டிக்ஸ்க்கு, ரெண்டாவது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அண்ட் தேர்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு 16ஆம் தேதியில் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையிலையும் மதியமும் ரெண்டு ஸ்லாட் எக்ஸாம்ஸ் நடக்குது 16ஆம் தேதி, அண்ட் 17ஆம் தேதி ஒரு ஸ்லாட்டில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது. மொத்தமாக மூணு ஸ்லாட்ஸில் வந்து மேக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. தென் இங்கிலீஷ் பேப்பர்ஸ்க்கு வந்து, அதாவது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு மூணு ஸ்லாட்டாக நடக்குது. ஆனால் 17ஆம் தேதி மதியம் ஒரு ஷிஃப்ட்டுக்கும், அண்ட் தென் 18ஆம் தேதி காலையிலையும் மதியமும் சேர்த்து என்ன ரெண்டு ஷிஃப்ட்டாக நடக்குது. சரிங்களா, டோட்டலாக மூணு ஸ்லாட்டாக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் 19, அதாவது சனிக்கிழமை வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது. தென் சண்டே 20ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. சரிங்களா, அதாவது மேக்ஸுக்கு மூணு ஸ்லாட்டாக எக்ஸாம்ஸ் நடக்குது, அண்ட் தென் இங்கிலீஷ்க்கு மூணு ஸ்லாட்டாக எக்ஸாம்ஸ் நடக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு ஸ்லாட் வந்து போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிட்டு அப்படின்னா என்றைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ், அடுத்து எந்தெந்த ஸ்லாட்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, இனிமேல் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் இருக்குது, அப்படி தானேங்க. இந்த 10 டேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா, புதுசாக போயிட்டு எதையும் படித்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் படித்ததை நிறைய டைம் என்ன பண்ணி பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா, எக்ஸாம் ஹாலில் நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ரெண்டாவது, மைண்டை எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக கூலாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளால் நிறைய க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதனால் பதட்டப்படாதீங்க, எக்ஸாமுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா படிங்க. சரிங்களா, ஆல் தி பெஸ்ட்.